நம்முடைய பத்திரிகை நண்பர்களை கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. நம்முடைய நண்பர்களுக்கு எல்லாம் காலையில் நம்முடைய தலைவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. இப்போ மறுபடியும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நண்பர்களை, இன்று நம்முடைய மாவட்ட தலைவர்கள், அதற்கு மேற்பட்ட மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு. தேர்தலுக்கு பிறகு, குறிப்பாக வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு, கள நிலவரம், சூழ்நிலை, செய்திருக்கக்கூடிய பணி, வாக்கு எண்ணிக்கைக்கு நம்முடைய கட்சியினுடைய தயாரிப்பு, இதெல்லாம் கூட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. இன்று நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம். ஜூன் 4 2024 மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமரும் பொழுது, இந்த முறை தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் என்பதிலே மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இந்தியா முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகம் முதல் கட்டம் April 19 நம்முடைய தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இதுவரை 6 நடந்து முடிந்திருக்கிறது. 486 தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் 57 தொகுதி கடைசி கட்ட வாக்குப்பதிவில் June 1 இன்னும் 57 தொகுதிகள் மட்டும் பாக்கி இருக்கு. ஆனால் இப்ப இந்த 6 வாக்குப்பதிவில் நடந்திருக்கக்கூடிய வாக்கை பதிவை பார்க்கும் பொழுது, மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சி தனியாக எப்படி 2014 283, 2019 303, இந்த முறை 2024 மிகப்பெரிய எண்ணிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய எண்ணிக்கை 370 பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400. அது நிச்சயமாக அந்த இலக்கை எட்டப்போகின்றோம். அதற்கான களச்சூழல் மிக தெளிவாக இருக்கிறது. குறிப்பாக இந்தி கூட்டணியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தெலங்கானாவை பொறுத்தவரை இந்தி கூட்டணி இல்லாத TRS இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் இந்தி கூட்டணி இருக்கு. எல்லா இடத்திலும் கூட மக்களுடைய எண்ணத்தை நான் பிரதிபலித்து உங்களுக்கு சொல்றேன். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு 6 வாக்குப்பதிவை தாண்டி பார்க்கும் பொழுது 335 இடத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நாங்கள் தாண்டி இருப்பதாக நாங்கள் கணித்திருக்கின்றோம். இன்னும் 57 பாக்கி இருக்கு. அது வந்து June 1 நடந்து முடியும் பொழுது எங்களுடைய எண்ணிக்கையான 370, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எண்ணிக்கையாக இருக்கக்கூடிய 400 நம்முடைய எண்ணிக்கை நாம் வைத்திருப்பது. மக்கள் ஆதரவோடு அதை பெற்று சுதந்திர இந்தியாவில் முதன் முதலாக, அதாவது ஒரு எமோஷனல் அப்பீல் எதுவுமே இல்லாமல், ஒரு பிரதம மந்திரியினுடைய வேலை, கடுமையான உழைப்பு, அதை பார்த்து 10 ஆட்சியில் இருந்த மோடி அவர்களை மறுபடியும் 5 மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள். தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்ல இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய நண்பர்கள், நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாங்கன்னா கேளுங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அண்ணா, தமிழகத்தை பொறுத்தவரை முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழகத்துக்கு இருந்துச்சுங்கண்ணா. அதாவது நிறைய இடத்துல எங்களுடைய பார்வை வந்து மும்முனை போட்டி நிறைய இடத்துல இருந்துச்சு. கடைசி ஒரு வாரத்தில் அது இருமுனை போட்டியாக மாறுச்சு. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கோங்கண்ணா. ஏன்னா நம்ம தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் என்னோட என்ன பிரதிபலிப்பை நான் சொல்கிறேன். ஏதோ மோட்டிவேட் பண்ணுறக்காக ஒரு நம்பரை நான் சொல்லலை. அதனால் எங்களுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்குறோம். நிறைய இடத்துல கடுமையான போட்டி நடந்திருக்கு, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. விக்டரி மார்ஜின் ரொம்ப குறைவாக இருக்கலாம், 40,000, 50,000, 30,000 அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய தலைவர்கள் நின்றுக்கிறாங்க. தேனியில் பாருங்க, டிடிவி தினகரன் அவர்கள், தருமபுரி உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ராமநாதபுரம் எடுத்துக்கங்க, சிவகங்கை எடுத்துக்கங்க, பெரம்பலூர் எடுத்துக்கங்க, வெள்ளூர் எடுத்துக்கங்க. இந்த நிறைய நிறைய தலைவர்கள் போட்டி போட்ட ஒரு தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை, அதுவும் குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக. அதனால் எங்களுடைய எண்ணம், ஒரு கம்ப்ளீட் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம், நாங்கள் இரட்டை இலக்கு என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேர்ந்து. பிரகாஷ் ராஜ் அவங்க, அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர். 2019 தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில்
அவர் போட்டியிட்டார். யார் எதிர்த்து போட்டியிட்டார்? காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டார், பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போட்டியிட்டார். அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம். அதனால் நான் இருக்கின்றேன், நான் வந்து நிரந்தர எதிர்க்கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை. இதெல்லாம் சொல்வதற்கு, பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு லோக்கல் ஸ்டாண்ட் என்ன? எதிர்ப்பதை மட்டுமே முழு நேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர், ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம். அதை தாண்டி அரசியல்ல அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை. இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், நல்ல ஒரு நடிகர், நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க, அதுல தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை. அரசியல் அவர் அனுபவம் அவ்வளவுதான். 2019 பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில பிரகாஷ்ராஜ் அவங்க தேர்தல் நீங்க பாருங்க, எப்படி நின்னாருன்னு பாருங்க, யாரை எதிர்த்து நின்னாருன்னு பாருங்க, அப்ப காங்கிரஸ் பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க, பிஜேபியை பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவங்க வச்சிருக்காங்க. மற்றபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கலீங்க. அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ, உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேல இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு பெருமை என்னன்னா, அந்த முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியில இருந்து ஆரம்பிச்சாங்க. பாரம்பரிய உடையில முதல் இன்டர்வியூ, பிரதமருடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு தமிழ் ஊடகத்துக்கு கொடுத்துதான் ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பேசினாங்க. ஸோ பிரதமர் ஹிந்தியில பேசினது புரிஞ்ச விட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிரதமர் அவர்கள் என்ன பேசினாங்க, அர்த்தம் என்னன்னு. அது உங்களுக்கும் தெரியும். குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான், என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாத்தி, அது ஹிந்தியில பிரதமர் பேசினதை வந்து மாத்தி, அதை ஸ்டேஜில் வந்து ஒரு 4 பேர் பேசுறாங்க. அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்றது? அதை பிரதமர் அங்க மட்டும் இல்ல, மேடையிலேயும் சொல்றாங்க, பொதுக்கூட்டத்திலேயும் பேசுறாங்க. அவருடைய கடமை என்ன? ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கா, அந்த வேலையை செய்யறங்கிறாங்க. அதனால இதை திரிச்சு பேசுறவங்ககிட்ட நாம் என்ன பதில் சொல்றது மேடம்? எனக்கு புரியல, இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பீப்புளுங்கண்ணா. உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு சிட்டிங் எம்பி, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், பேசும் பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர், ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லைனா. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை, இது மோடி அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க, மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க, பல எல்லைக்கு கொண்டு போயிருக்காங்க. மோடி எதிர்ப்பு டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பார்க்குறோம், மோடி அவர்களை எதிர்த்து பேசுகிறவங்களை பார்க்குறோம். அது ஜனநாயகத்தில் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், அப்படித்தான் பார்க்குறோம். முழு உரிமை, என்ன வேணாலும் பேசலாம். இதை பல பத்திரிகை இன்டர்வியூவில் மோடி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்தில். அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசும். இன்னைக்கு சனாதனம் அதை மாத்தி மாத்தி பேசுறாங்க, சனாதன ஆதிக்கம் மாத்தி மாத்தி பேசுறாங்க, சனாதனம் என்பதையே திருச்சி பேசுறாங்க. அதனால் இந்தியாவிலே நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை, மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை, மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை. நாங்கள் ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் 2 மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போறதில்ல, 3 மணிக்கு வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கிறதில்ல, ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்கள் போட போகிறது கிடையாது, அதெல்லாம் எங்கள் ஆட்சியில் யாரு மேலேயும் நாங்கள் போட மாட்டோம். அதனால் 2 மணிக்கு 3 மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பற்றி பேசுவதான் வேடிக்கையாக இருக்கு. இஸ்லாமியர்கள் வந்து ஓபிசி பிரிவில் பல இடத்தில் இருக்காங்க. உதாரணத்திற்கு நான் சொல்றேன், ஃபுல்லா கேளுங்கண்ணே, பல இடத்துல இருக்காங்க. தமிழகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது 3% இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் ரூல் என்னன்னாங்கன்னா, ஒரு இஸ்லாமியரை ஓபிசி பிரிவில் கொண்டு வர்றீங்கன்னா அந்த இஸ்லாமியர் சப் கம்யூனிட்டியை டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதாவது இஸ்லாம் கம்யூனிட்டிக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவை
இஸ்லாமுங்கிறது ஒரு ஹிந்து மாதிரி ஒரு பேராக இருந்தாலும் கூட உள்ள உட்பிரிவு இருக்கு. அந்த உட்பிரிவில் இருக்கக்கூடிய இஸ்லாமை டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஓபிசிக்குள்ள இருப்பாங்க. இது காலங்காலமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை. இப்ப கர்நாடகா போன்ற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் எல்லா இஸ்லாமியர்களும் ஓபிசி, அதை எதிர்க்கிறோம். தெலங்கானால இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ரிலீஜியனுக்காக கோட்டா கொடுக்கிறோம், எதிர்க்கிறோம். ஏன்னா ஓபிசி என்பது எல்லா ஹிந்து ரிசர்வேஷன் கான்ஸ்டியூஷன் இடம் கிடையாதுங்கண்ணா, எல்லா முஸ்லீம் ரிசர்வேஷன் கிடையாது, எல்லா கிறிஸ்டியன் ரிசர்வேஷன் கிடையாது. ஆனால் முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சில முஸ்லீமுக்கு ஓபிசியில் டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணால் அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. அது சுப்ரீம் கோர்ட்லேயே சேலஞ்ச் பண்ணி தெலங்கானாவில் வெறும் முஸ்லீமாக ரிசர்வேஷன் கொடுத்த ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ளே உட்பிரிவு எடுத்து அதில் எந்த பர்டிகுலர் உட்பிரிவு பேக்வர்டாக இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணால் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லி அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னாங்க, நாங்கள் எதிர்ப்பது ரிலீஜியன் பேஸ்டு ரிசர்வேஷன், ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன். குஜராத்லேயும் எல்லா முஸ்லீம் ஓபிசி கிடையாது, குஜராத்லேயும் எல்லா கிறிஸ்டியன் ஓபிசி கிடையாது. அதே போல தமிழகத்தில், அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலங்கானால எல்லா முஸ்லீமும் ஓபிசி கிடையாது. கர்நாடகா ஸ்ட்ரக் டவுன் ஆனோடனே கர்நாடகா என்ன பண்றாங்கன்னா எல்லா முஸ்லீமும் ஓபிசிங்கிறாங்க, அது இன்னைக்கு ஸ்ட்ரக் டவுன் ஆயிருக்கு. ஆனால் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் நண்பர்கள்ட்ட சொல்வது ரிலீஜியன் பேஸ்டு ரிசர்வேஷன், நான் முஸ்லீம் என்கின்ற அடையாளத்திற்காக எனக்கு ஓபிசி கொடுங்க, அது தவறு. முஸ்லீமுக்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவுல பேக்வர்டா இருக்கக்கூடிய சில கிளாஸுக்கு ஓபிசி கொடுங்க, அது அலோடு. இதைத்தான் அனைத்து இடத்திலும் சொல்லுகின்றோம் தவிர, கர்நாடகாவில் அசம்பிளி எலெக்ஷன் சமயத்தில் பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னா, முஸ்லீம்னு கொடுத்துருக்க ரிசர்வேஷன் நாங்கள் எதிர்க்கிறோம், அதை எஸ்சி எஸ்டிக்கு பிரித்து கொடுக்குறோம், அதை ஓபிசி கம்யூனிட்டி லிங்காயத்தாக இருக்கட்டும் கவுடாவாக இருக்கட்டும் ஜாஸ்தி பண்ணுறோம். இதே இஸ்லாமில் ஒரு அரசு டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பண்ணி குறிப்பிட்ட சமுதாயம் இஸ்லாம் மதத்துக்குள்ள இவங்க ஓபிசியாக கொண்டு வர வேண்டும் என்றால் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கு, இதை புரிஞ்சுக்கணும். குஜராத்திலும் அதான் நடந்திருக்கு. நான் வந்து மாட்டை சாமியா பாக்குறவனா, நான் வந்து மாட்டை வச்சுதான் பிளப்பு நடத்துறேன், நான் வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆள்னே. அதனால அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள போய் நீங்க சாப்பிடாதேன்னு நான் சொல்ல போறது கிடையாது, அது உங்களுடைய உரிமை. நம்ம நாட்டில் உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க, நான் உங்க கையை பிடிச்சி சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை, நான் மாட்டை வச்சு வாங்க. இப்ப என் வீட்டுக்கு நீங்க விருந்தினரா வந்தா போன் பண்ணி என்ன சொல்லுவீங்க, அண்ணா வீட்டுக்கு வர்றேன், அண்ணா எனக்கு வந்து இந்த சாப்பாடு இப்படி வறுத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம். எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம், முற்றையைக்கு வர்றீங்களா மத்தியானம் லஞ்சு கொடுக்குறோம், நல்லா சாப்பிட்டுட்டு போகணும். ஆனால் உங்க அலுவலகத்துக்கு வரணும், இதை வந்து மகாத்மா காந்தி அவர்கள் பீஃபை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, யங் இந்தியாவில் மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க, மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத ஈவி கே எஸ் இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும். இன்னைக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து, நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன், உணவு விஷயத்தில் உங்களுடைய தனிப்பட்ட உரிமை, ஆனால் என்ன நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை, அது உங்க உரிமை, நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க. நீங்க என்னைய மாட்டு இறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா நம்ம நாட்டில் இது சர்வதிகாரத்தனம் இல்லையா? இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க, ஐயோ இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உடஞ்சு போச்சு, இப்படி ஆகி போச்சு, சர்வதிகாரம் ஏஎன்எஸ் பிரசாத் சொல்றாங்க. இன்னைக்கும் அவர்கள் வந்தால் உணவு கொடுப்பது எங்களுடைய பாரம்பரியம், உணவு கொடுக்கின்றோம், வந்துட்டு யார் யாரையும் தடுக்க போறதில்லை. மாட்டு இறைச்சி கொடுத்தா தான் நான் வருவேன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்வது மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தனையில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்பதற்கு ஈவி கே எஸ் இளங்கோவன் அவருடைய பேச்சே சாட்சி. இதை முடிச்சு வந்துடுறேன், ஒரே கேள்விதான் கேட்கறேன், இதை மறுபடியும் சொல்றேங்கண்ணா, மறுபடியும் சொல்றேன், அதான் அண்ணே அண்ணே மறுபடியும் சொல்றேன், இல்ல ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி. யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா 1995 ஜஸ்டிஸ் ஜே எஸ் வர்மா உச்ச நீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பத்தி ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் ஆராயல. லாஸ்ட் ஸ்டாண்டிங் வெர்டிக்ட் ஆன் ஹிந்துத்துவா 1995
ராம்ஜெத் மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜராக சிவசேனா. என்ன கேஸ்னா, ஹிந்துத்துவானா என்ன? ஒரு தலைவர் தேர்தல் களத்தில் ஹிந்துத்துவான்னு சொன்னா அது மத பிரச்சாரமா இல்லையா? ஹிந்துத்துவானா ஒரு மதமா? ஹிந்துத்துவானா ஹிந்துவா? இதுதான் கேள்வி. இது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்கிறார் 1995. அதை ஏடிஎம்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும். ஹிந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது. இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப், அது வாழ்வியல் முறை. இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், இந்த மண்ணில 12,000 ஆண்டுகளாக 20,000 ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு ஹிந்துத்துவம். ஹிந்துத்துவாவை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்றேன், அனைவரையும் அரவணைப்பது தான் ஹிந்துத்துவம். இதை டீஸ்டா சீட்டில் வாட் அந்த என்ஜிஓ, ஃபேமஸ் என்ஜிஓ அம்மா, இதை ரிவ்யூக்கு போறாங்க 2013. சுப்ரீம் கோர்ட் ஹிந்துத்துவா தீர்ப்பு தவறு பண்ணிருக்கீங்க, அது ஹிந்துத்துவா உங்களோட இன்டர்பிரிட்டேஷன் தப்பு, அதனால இந்த தீர்ப்பை மறுபடியும் நீங்க ஆராயணும்னு சுப்ரீம் கோர்ட் போகும் பொழுது, சுப்ரீம் கோர்ட் 1995 தீர்ப்பை ஆராய மறுத்து விட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் 1995 உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஹிந்துத்துவாவை பத்தி, அதுதான் இன்னைக்கு பைபிள், அதான் குரான், அதான் பகவத்கீதை. அதை வச்சுதான் நான் பேச முடியும் ஹிந்துத்துவா என்னை பொறுத்தே. ஆனா உங்க ஹிந்துத்துவா என்ன? நல்ல கேள்வி. ஏன் ஹிந்துத்துவா எல்லாரையும் அரவணைப்பது? இன்னைக்கு நான் ஜெயலலிதா அம்மாவை பத்தி சொல்ற கேள்வி. 1984 செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா எம்பியா டெல்லியில் இருக்கிறாங்க. அப்ப பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா அம்மா பேசுறாங்க. ஜூலை 26, 1984 நான் பிறந்த மாதம், ஒரு மாசம் கழிச்சு. அப்ப நான் ஒரு மாசம் குழந்தை. இப்ப ஜெயலலிதா அம்மா பேசுறத நான் அப்படியே படிக்கிறேன் ஆங்கிலத்தில். ஃபைனலி ஐ நவ் போஸ் 2 questions டு தி ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர். வில் தி சென்டர் கன்சிடர் பிளேசிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டர் கவர்னர் ரூல்? Why delay Jammu and Kashmir being integrated with the rest of the Indian Union? Why not bring it under the purview of the Constitution of India in conformity with all other states of Indian Union? அதாவது 1984 ஜூலை 26 ஆர்டிக்கல் 370 எடுக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பேசிய ஒரு தலைவர் செல்வி ஜெயலலிதா. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஸ்டாண்ட கேளுங்க. 370 பத்தி உங்க ஸ்டாண்ட் என்ன? ராமர் கோவிலை பத்தி அம்மா ஜெயலலிதா அவர்கள் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங் நவம்பர் 23, 1992 பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கர சேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது, அது சரிங்கிறாங்க. கர சேவையை டிஃபெண்ட் பண்ணி நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங்ல சொல்றாங்க. குறிப்பாக இந்த கர சேவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்திய பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், இந்த பாப்ரி மச்சத்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றத நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் அப்படின்னு ஜெயலலிதா அவங்க நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் பேசியிருக்காங்க. 1993 செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் ஏடிஎம்கே தொண்டர்கள்ட்ட 20 லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுகவினுடைய தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டுகிறாங்க. அதனுடைய நிறைவு விழா சென்னையில் நேஷனல் அவேக்கனிங் மீட்டிங்க்கு எல் கே அத்வானி வந்து பங்கேற்கிறாங்க. 2003 பத்திரிகையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க, ராமர் கோவில் இந்தியாவில் கட்டலினா பாகிஸ்தான்ல கட்டுவோம்னா. ஆனா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க, முட்டி வலி அதனால ராமர் கோவிலுக்கு போகமாட்டேன், இடுப்பு வலி அதனால போகமாட்டேன். அதனால இதெல்லாம் அதனால கம்பாரிசன் பண்ணி சொல்றேன். அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு 2003. யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அம்மா ஜெயலலிதா அவங்க சொல்றாங்க, இட் இஸ் வெரி மச் நெசசரி ஃபார் அ மல்டி ரிலிஜியஸ் கண்ட்ரி லைக் இந்தியா ரெண்டரிங் ஈக்குவாலிட்டி டு ஆல். பொது சிவில் சட்டம் என்பது வேண்டும் என்கிறாங்க. இன்னைக்கு 2023 ஜூலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்க்கிறாங்க. நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணேன். ராமசேத்துவை பத்தி மார்ச் 2012 ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு கிட்ட சொல்றாங்க, இந்த ராமர் பாலத்தை ஒரு நேஷனல் மானுமெண்டா நீங்க அறிவிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் 2007 ஜெயலலிதா அம்மா ஃபைல் பண்றாங்க. அதுல டியூட்டிகோரின் போர்ட்டஸ், யூனியன் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், ராமர் சேதுவ நேஷனல் மானுமெண்ட், பாரம்பரிய சின்னமா அறிவிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அசம்பிளியில ஏடிஎம்கே அபிஷியல் ஸ்டாண்ட் என்ன? பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் சொல்றாங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி இதை முழுமையாக ஆதரிக்குது, அதாவது ராம் சேதுவை பொறுத்தவரை அந்த நேஷனல் மானுமெண்ட் வரணும். ஜெயராமன் அவங்க சொல்றாங்க, இந்த ப்ராஜெக்ட் நாங்க ஸ்டடி பண்ணுவோம்,
ஸ்டடி பண்ணிட்டு அதனுடைய சாதக பாதகத்தை பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்போம் அப்படின்னு. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கொள்கையிலிருந்து நான் என்ன ஆன்டி கன்வர்ஷன் லாக்குள்ள போக விரும்பலை. ஜெயலலிதா அம்மா 1991 வேத பாடசாலை தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்க, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, அதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்க. அதனால் யாராவது ஏடிஎம்கே நண்பர் இதை அப்போஸ் பண்ணுறாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. ஒரு எஸ்டிபிஐயோட நாங்கள் கூட்டணி வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாற்றி பேச வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குமோ தவிர எங்க இருக்கல. 1993 ஆர்எஸ்எஸ் அலுவலகம் இதே சென்னையில் பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள். தமிழகத்தினுடைய ஆர்எஸ்எஸ் அதை மறுத்தது. நாங்களே மக்கள்கிட்ட பணம் வாங்கி கட்டிக்கிறோம், அரசு பணத்தில் எங்களுக்கு கட்டி கொடுக்காதீங்க, அரசு பணத்திலே ஒரு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை கட்டி கொடுப்பேன், குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு சார்? விவாதம் தேவை தேவையில்லைன்னு சொல்றதை விட இன்னைக்கு தமிழகத்துல இந்த இந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தையே குழம்பி பிசங்கி அது ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அடிச்சு ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நாம் எதை சொல்லுகின்றோம் என்றால் இந்துத்துவா என்பது நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை. இப்ப பாருங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவுக்கு போறாங்க எதிர்கட்சி தலைவரா. எனக்கு இந்த திருமண விழாவில் அந்த தாலி கட்டுறதெல்லாம் அந்த புகை வரும் அப்படி வரும், அது எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படி பேசுறாங்க. ஆனா இதே நான் வந்து முத்துராமலிங்க தேவரையா பத்தி அண்ணாதுரை அவங்க பத்தி பேசினா ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து என் மேல கேஸ் போடுறாங்க. என் மேல முத்துராமலிங்க தேவரையாக்கு நீங்க ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து 1233A போட்டீங்கன்னா கோயில அசிங்கமா கூம்பா இருக்கும். திருமாவளவன் அவர்கள் மேல என் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல, அதாவது ஆபாசங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. திருமணத்தில் அந்த புகையெல்லாம் வரும், ஸ்டாலின் அவர்கள் மேல என் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல. அதனால நான் சொல்றதுன்னா ஒரு விவாதம் விவாதமா இருக்கட்டும். நான் இஸ்லாமியர்களை பத்தி கருத்து சொல்றேன்னா பத்திரிகை நண்பர்களை என் சட்டையை பிடிச்ச கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். நான் கிறிஸ்தவர்களை பத்தி கருத்து சொல்றேன்னா சட்டையை பிடிச்ச கேள்விகளுக்கு. நான் இந்துத்துவாங்கிறது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நான் கோட் பண்றேன். சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பை ரிவ்யூ பண்ண மறுக்கிறாங்க. 1995 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு 29 ஆண்டுகளா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எதற்கு ஒரு சின்ன இதுக்குள்ள அடைக்கிறாங்கன்னு தான் நான் கேட்கறேன். அண்ணா இல்ல, நான் பல இடத்துல பேசியிருக்கேன், பல இடத்துல பேசியிருக்கேன். அது பிடிஐனுடைய ஒரு ஆல் ஃபார்மேட் இன்டர்வியூ. பிடிஐ பொறுத்த வரைக்கும்னா எல்லா எடிட்டர்ஸும் உட்கார்ந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க டெல்லியில், அவங்க கூப்பிடுவாங்க எல்லா கேள்வியும். அது ஓபன் ஹவுஸ் செஷன், என்ன கேள்வினாலும் கேட்கலாம், நம்ம பதில் சொல்லணும். கிட்டத்தட்ட 20 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த பிடிஐலாம் ஒருத்தரப்ப 20 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க, அவங்க எடிட்டர்ஸ், பொலிட்டிக்கல் எடிட்டர், எல்லா எடிட்டரும். ஸோ அதில் நான் எப்பொழுதுமே சொல்வதைத்தான் தொடர்ந்து சொல்கிறேன். இன்னைக்கு இவர்கள் குழம்பி போய் கிடக்கிறாங்க அறிக்கை, அதை ஒருத்தர் அப்போஸ் பண்ணுறாங்க. நான் ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரின்னு எங்கேயுமே சொல்லலையே. யார் வணச்சு தான் போனாங்க, ஹிந்துத்துவாங்கிற வார்த்தையை மாற்றி அதை அப்படியே பிஜேபி மேலே ஒட்ட வைக்கிறாங்க. ஓ பிஜேபி இந்துத்துவா கட்சினா பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரிங்கிறாங்க. அதை தெளிவுபடுத்துவதற்கும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக ஒரு வாய்ப்பாக அதை நான் பார்க்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. அண்ணே அண்ணே, இந்துத்துவா என்பது எல்லாரையும் அரவணைக்கிறது. இரண்டு மதத்தை சார்ந்து போவது இந்துத்துவா அல்ல, அல்லது இந்து மதத்தை மட்டும் சார்ந்திருப்பது இந்துத்துவா அல்ல. இன்னைக்கு அவங்களுடைய நிலம் என்ன? ராமர் கோயிலுக்கும் போங்க, மாஸ்க்கு போங்க, இஃப்தார் விருந்தும் நடத்துங்க, சர்ச்சுக்கு போங்க. இதைத்தான் நாங்கள் பண்ணுறோம். பாரதிய ஜனதா கட்சி இஃப்தார் விருந்து நடத்துகிறோம், கிறிஸ்மஸ் நடத்துறோம், ராமர் கோயிலுக்கு போறோம். பட் நான் அங்க போக மாட்டேன், அங்க போனா இப்படினா அது எப்படி இந்து, எது எப்படி இது செகுலரா? அண்ணே ஒரு நிமிஷம், ஒரு ஒரு நிமிஷம் இங்க முடிச்சுட்டு இங்க வரணும். முதல் ஆளா போயிருப்பாங்க, முதல் ஆளா போயிருப்பாங்க. முதல் ஆளா போயிருக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இது இந்தியாவில் யாருமே ராமர் கோவிலை பத்தி ஒரு தீவிரமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் சொல்வதை விட காரசாரமா பேசினவங்க. அதனால ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை இது இந்தியாவினுடைய ஒரு பாரம்பரிய அடையாளமாகத்தான் ராமர் கோயிலை பார்த்தாங்க. அதனால இன்னைக்கு அந்த தலைவர்கள் மாத்தி பேசுறதுக்காக நாம இந்துத்துவ டெபினேஷனை மாத்த முடியாதுங்க. அப்படின்னு சொல்றாரு எல்லா எலெக்ஷன்லாம். நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், எந்த எலெக்ஷனுமே இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அந்த மாதிரி ஓட்டு போட வேண்டாம், அதை எங்களுடைய விருப்பமும். மதத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க, ஜாதியை பார்த்து ஓட்டு போடாதீங்க. நீங்க நம்ம கேம்பெயின் பார்த்தீங்க, 2024 பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கேம்பெயினை பார்த்தீங்க, நீங்க அசஸ் பண்ணுங்க.
இன்னைக்கு பேசுறதுலேருந்து மாற்றி பேசுனா நீங்கள் அசஸ் பண்ணுங்க. அண்ணே நீங்கள் ப்ரெஸ் மீட் ஒன்று சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் கேம்பெயின் ஒன்று சொல்கிறீங்க, உங்கள் கட்சி 2024 இப்படி தானே நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. நாங்கள் யாரும் அப்படி பண்ணலை, சொல்வதைத்தான் நாங்கள் செய்கின்றோம். ஆனால் திமுகவை பொறுத்தவரை உள்ளொன்றை வைத்துக்கொண்டு புறம் ஒன்று நாங்கள் பேசலை. மேடம் இங்கிலீஷ் தனியாக பண்ணுறது முடிச்சுட்டு வி ஆர் டூயிங் இங்கிலீஷ். அண்ணா தமிழக பாஜக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான், கர்நாடகாவுக்கு அணை கட்டுவதற்கு உரிமை இல்லை. இது ஃபுல் ஸ்டாப். இது கர்நாடகாவுடைய பிரச்சாரத்தில் பேசினால் தான், கர்நாடகா பிஜேபியினுடைய ஸ்டார் கேம்பெயினராக அங்கே கனடா மீடியாவுக்கு நான் சொன்னேன், அண்ணே உங்களுக்கு டேம் கட்டுறதுக்கு ரைட்ஸ் இல்லை, இதை தயவு செஞ்சு அண்ணாமலை தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கான் வாய பிடிங்கி டிஆர்பி பண்ணலான்லாம் பண்ணாதீங்க. நான் ஹானஸ்டாக சொல்கிறேன் உங்களுக்கு, இல்லைண்ணே கனடா பிரஸுக்கு நான் ஆனஸ்டாக சொல்கிறேன்னே, இந்த எலெக்ஷன்லேயும் சொன்னேன் கனடா பிரஸுக்கு ஹானஸ்டாக சொல்கிறேன், வாய பிடிங்க டிஆர்பிலாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு உரிமை இல்லை. நீங்கள் கேள்வி ஏற்பது, இங்கே செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாரு, செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாரு, மத்திய இராணுவத்தை கூப்பிடணுமா? அப்போ எதுக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கீங்க? அவர் ஒரிஜினல் காங்கிரஸாக இருந்தால் அந்த மாதிரி பேச மாட்டார். நேற்று வந்த காங்கிரஸ்காரராக இருந்தால் இராணுவத்தை கூப்பிடணுமா? அங்கே யார் இருக்கு ஆட்சியில்? உங்கள் தலைவர்கள் ஆட்சியில் இருக்கு. அப்புறம் எதுக்கு உங்கள் கட்சியில் கோர் கமிட்டி இருக்கு? ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு பிரச்சனை வந்தால் அதை தீர்க்கறதுக்குத்தானே மத்தியில் ஒரு கமிட்டி இருக்கு. அப்புறம் எதுக்கு ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி இருக்கு? இந்தியாவுடைய நிலைப்பாட்டுக்காக இருக்கு. எதுக்கு ஆர்மி அனுப்பணும்? ஒரு ஃபோன் போட்டு நீங்கள் இங்கிருந்து ஒரு டெலிகேஷன் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் டெலிகேஷன் போய் சித்தராமையா பார்க்க முடியாதா? இவர் இங்கிருந்து போனால் பார்க்க மாட்டாரா? கர்நாடகா பிரச்சாரத்துக்கு எத்தனை தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க வந்தாங்க? நான் பல தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்களை பெங்களூர்ல தும்கூர்ல பார்த்தேன். ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு சித்தராமையா வீட்டுக்கு போய் அண்ணே இதை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்? அதனால என்ன நாடக நடிகர்கள் மாதிரி நடித்துக் கொண்டிருக்கின்றான் அண்ணே. கேரளாவில் இவர்கள் செய்திருப்பது மிகப்பெரிய அநியாயம். முல்லை பெரியாரை இடித்து கட்டுவதற்கு எந்த உரிமை இல்லை. இந்த பேபி எனக்கு 2 கொத்தனார் அனுப்பிச்சோம், எத்தனை வருஷமே ஆச்சு. அந்த கொத்தனார் எங்க போனாங்கன்னே தெரியாது. எப்ப கேட்டாலும் கொத்தனார் போயிருக்கிறாங்க, அணைய ஸ்ட்ரென்தன் பண்றோம். அப்புறம் துரைமுருகன் கேட்டால் ஒரே ஸ்டாண்டு சொல்லுவார், அது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். ஆனால் இவங்களாம் இந்தி கூட்டணி. இன்னைக்கு இப்படி இருக்கிறவங்க ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் என்னாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. நான் இன்னைக்கு சொல்வதுன்னு, டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் தோஸ்தி, 100 கிலோமீட்டர் பஞ்சாப்ல எதிரி, தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தண்ணி பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ஒரே கூட்டணி. இவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும்னு மட்டும் நீங்கள் யோசிச்சுப்பாங்க. நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கோம், பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகா ஆட்சியில் இருந்திருக்கு, அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து உண்ணாவிரதம் நடத்தி காட்டியிருக்கின்றோம். உண்ணாவிரதம், தஞ்சாவூரில் மேகதாத்து அணை கட்டக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி உண்ணாவிரதம் நடத்தணும். ஏன்னா அவ கேட்டீங்க, நண்பர்கள் கேட்டீங்களா, அண்ணா பாஜக ஆட்சியில் இருக்கு, ஏன்னு எங்கள் உரிமைக்கு நாங்கள் போராடுகின்றோம். காங்கிரஸ் உண்ணாவிரதம் நடத்த சொல்லுங்க, சாப்பாடு கொடுக்குறோன்னா அது உண்ணாவிரதம் முடிச்சு பீஃப் கேட்பாங்க. சீமானண்ண விடுங்கண்ணே, பாவனே அவர் ஏன்னு விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பெல்லாம் சீமான் எம்எல்ஏ கிளம்பி வருவார். அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க, உடனே சம்பந்தம் இல்லாமல் சீமான் எம்எல்ஏ அட்டாக் வருவார். அண்ணன் நான் சீமான் அண்ணன் வம்பு கிளத்தினான், அவர் விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் சொல்லணும். எங்கிட்டதுக்கு அவர் பேசுறார், அண்ணன் நான் வம்பு கிளத்தின, அண்ணன் நான் பெருந்திறனையா சொல்றேன், June 4 ரிசல்ட்டை நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம், 19 இடத்துல நிக்கிறோம், 4 இடத்துல சிம்பிள் நிக்கும். நீங்க சீமான் அண்ணனை பிஜேபியினுடைய 23 இடத்துல கம்பேர் பண்ண, நான் சொல்வது பக்கத்தில் சொல்ல, -30% அவர் கொடுக்குறாங்க. நாங்க வாங்கின ஓட்டில் இருந்து 30% மைனஸ் பண்ணிக்கோ, அப்ப பக்கத்தில் வர்றாரான்னு பாருங்க. சரி, உங்களுக்காக நீங்க நல்ல ஒரு மாதிரி தெரியுறீங்க, இன்னும் ஒரு -20% டிஸ்கவுண்ட், அப்பனா -50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். நான் அண்ணே அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு, நல்லா இருக்கட்டும், நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்கலாம் நான் சொல்ல விரும்பல. இதே இதுக்கு என்ன சொன்னாரு, மக்கள் நல கூட்டணியை விட 1 ஓட்டு அதிகமாக வாங்குவேன். அண்ணன் யாரோ எடிட்டர் சரியா பிடிச்சார், கட்சியை கலைச்சிருவேன். கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு 2016 கேட்டாங்க, நான் சொன்னேன், ஆனா என்ன அப்படின்னா, அதனால சீமான் அண்ணன் அந்த தர்ம சங்கடத்தில் நான் விட விரும்பல. அவர் கட்சி நடத்தட்டும், தமிழகத்தில் சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல், அந்த குரல் இருக்கணும். ஆனால் நான் வந்து விதண்டாவாதத்துக்கு இதுக்காக விவாதத்துக்கெல்லாம் வரல. சீமான் அண்ணன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான், சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்று டைவர்ட் பண்றதுக்கு எங்க மேல விட வேண்டாம்னு தான் நான் சொல்றேன். இதை பண்ணிட்டா அப்புறம் June 4 உங்க மூஞ்சியை நான் பார்க்கணும், எங்க மூஞ்சி நீங்க பார்க்கணும். அதனால தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் வராருன்னு எனக்கு தெரியும். சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், ஏன்னா இத்தனை நாளா காமராஜர் ஐயாவும் மறந்துட்டு
காமராஜர் ஐயாவுடைய நினைவிடத்திற்கே காந்தி ஃபேமிலியை கூட்டிட்டு போகாம சுத்திக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஃபைனலா காமராஜர் ஐயாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல டாஸ்மார்க்கு சாராயத்தை விடாம வச்சிருந்த மனுஷனை மு க ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சியோட கம்பேர் பண்ணி காமராஜர் ஐயாவை அசிங்கப்படுத்துறான். காமராஜர் ஐயா குடும்பத்துல கூட்டிட்டு வந்தாரானே, காமராஜர் ஐயா வந்து கரப்ஷன் லஞ்சத்தை ஊக்குவிச்சாரா, லூர்து பிரான்சிஸ் அம்மா மாதிரி ஒரு பெண்மணிய எப்படிப்பட்ட அமைச்சர் ஆக்கி காட்டினாங்க. பட்டியலின சகோதரர் பரமேஸ்வரன் அவர்களை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சரை கொடுத்தாங்க. இவர் பட்டியலின அமைச்சர்ல எங்க வச்சிருக்காங்க, சீரியல் நம்பர் 33 சீரியல் நம்பர் 34 இவர் ஆட்சியில. ஆனால் எப்படினே காமராஜர் ஐயாவை கம்பேர் பண்றாரு, அதுக்கு ஒரு வியவஸ்தை வேண்டாமா? கக்கண்ணையாவை எப்படி உயர்த்தி வச்சிருந்தாங்க, சி சுப்பிரமணியாவை ஐயாவை எங்க வச்சிருந்தாங்க. அதனால தயவு செஞ்சு அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா, இத்தனை நாளா பீட்டர் அல்போன்ஸ் அவர் ஜிஞ்சா அடிச்சிட்டு இருந்தார், இன்னைக்கு செல்ல பெருந்தோ என்ன, அதை விட கொஞ்சம் சவுண்ட் நம்மளது அதிகமா இருக்கணும். அவர் வந்து உலக தமிழ் இந்தியாவுடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விட மு க ஸ்டாலின் ஐயா பீட்டர் அல்போன்ஸ். இன்னைக்கு செல்வ பெருந்தகை ஐயா இன்னைக்கு கம்பேர் பண்றாரு காமராஜர் ஐயாவும் ஸ்டாலின் ஈக்குவல். 2026 சொல்லுவாரு காமராஜர் ஐயா விட ஸ்டாலின் சூப்பர். அதனால இந்த விஷ பரீட்சைக்கு நாங்க வரல, காமராஜர் ஐயாவை கம்பேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஸ்டாலின் ஐயாவோட கம்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வரலாற்றில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழனை, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரை ஆல் இந்தியா டெல்லி கேம்பெயினர் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. பாருங்க, அது ஒரு தமிழனுக்கு கிடைச்ச கௌரவமா நான் பாக்குறேன். அண்ணாமலையோ ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரா பார்க்கல. அதே போல பிரதமரை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் இன்னைக்கும் அவருடைய ஆலோசகர்களா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், தமிழர்கள் தான். தமிழர்களுக்கு உயர்ந்த மரியாதை, தமிழர்கள்னா இன்டெகிரிட்டியா இருப்பாங்க, பிரதமருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, பொய் சொல்ல மாட்டாங்க, நேர்மையா இருப்பாங்கன்னு தான் தமிழர்களை பாக்குறாங்க. இது வி கே பாண்டியன் அவர்களுக்கும் ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அரசியல் போர். இதில் தயவு செஞ்சு தமிழ் தயவு செஞ்சு நம்ம கொண்டு வர வேண்டாம். ஒரிசாவில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழர்களை வி கே பாண்டியன், வி கே பாண்டியன் அவங்க ரிசைன் பண்ற வரைக்கும் நாங்கள் டச் பண்ணல, ரிசைன் பண்ற வரைக்கும் நாங்கள் தொடல. அவர் 12 நவீன் பட்நாயக் அவங்க அட்வைசரா இருந்தாங்க, ஒரு வாரத்தை நாங்கள் பேசல, ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். ரிசைன் பண்ண பிறகு பொலிட்டிக்கலா பேச ஆரம்பிச்ச பிறகு நாங்கள் பேசலாம். அதனால தயவு செஞ்சு வி கே பாண்டியன் அவர்களை பிஜேடி நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆலோசகராக, அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக நாங்கள் பேசுகிறோம். அதுல ஒரிசால ஒரு வித்தியாசமான அரசியல் போகுது. இன்னைக்கு ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா, இன்னைக்கு நவீன் பட்நாயக் அவரே ஆப்சன்டி சிஎம், அவரே அபிஷியலா சொல்லியிருக்காரு ஒரியா எழுத தெரியாதுன்னு, ஒரியா எழுத தெரியாது எனக்குன்னு. அப்புறம் ஃபைல் எப்படி படிப்பார்? அதனால இது தயவு செஞ்சு நீண்ட நெடிய இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, நான் பேக்ரவுண்ட் இருக்கு. அப்ப 24 சிஎம்மா இருக்காங்க, 12 பாண்டியன் ஐயா இருக்காங்க. ஆனால் அங்கே எங்களுடைய அரசியல் யுத்தம் என்பது யார் உங்களுடைய அடுத்த பிரதிநிதியாக இருக்கணும். ஒருவேளை பிஜேடி அவங்க சொல்றாங்க இல்ல இவர் தான் நவீன் பட்நாயக், இவர் எங்க ஒரிசால எலெக்ஷன் நிப்பார், இவர் எலெக்ஷன் ஜெயிப்பார், அது வேற. இப்ப பாண்டியன் சொல்றது எலெக்ஷன் நிக்க மாட்டேன், நான் அட்வைசராகவே இருப்பேன், நான் எந்த எலெக்ஷன் நிக்க மாட்டேன், ஆனா ஒரிசா பாலிடிக்ஸ் இயக்கம். எத்தனையோ இடத்துல வேற வேற மாநிலத்துக்காரங்க எலெக்ஷன்ல போய் நின்று ஜெயிச்சு அந்த மண்ணினுடைய மைந்தர்களா மாறி இருக்கிறாங்க. தமிழகமே ஒரு சிறந்த உதாரணம். நம்முடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வேற இடத்துல ஆர்ஜின் இருந்தாலும் கூட இன்னைக்கு மரத்தமிழரா மாறி இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்களுக்கு, நீங்க எதுவும் தப்பு பண்ணல, அரசியல் கட்சிகளுக்கு இதை ட்விஸ்ட் பண்ணாது. வி கே பாண்டியன் அவர்கள் அரசியல் லைன்ல நாங்க எடுக்கிறோம், அவர் சொன்ன பேச்சுக்காக நாங்க எடுக்கிறோம். நாளைக்கு அவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணட்டும், நாங்க யாரா தடுக்கிறது? ஒரிசா மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, புவனேஸ்வர்லயோ கட்டக்லயோ ஜெயிச்சு வர்றாரு, நாங்க யார் போய் தடுக்கிறது? அதனால எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், காலம் ஃபுல்லா அட்வைசரா இருப்பேன், ஸ்டார் கேம்பெயினரா இருப்பேன், நம்பர் 2 ஸ்டார் கேம்பெயினர், எல்லாத்தையும் நான் முடிவெடுப்பேன், நான் தான் வி கே பாண்டியன். அரசியல் நீங்க பேசாம எப்படி இருப்பீங்கன்னா, இனவாத கருத்து எங்கேயும் சொல்லீங்கன்னா, அண்ணா தமிழர்கள் தமிழர் ஆளணும் அப்படிங்கிறது தமிழர்கள் என்னன்னா, லெட் அஸ் டிஃபைன் தட் அண்ணா கரெக்ட். சீமான் என்ன சொல்ற கருத்தை டிஃபைன் பண்ணு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா, புரட்சி தலைவி அம்மா அவங்க பெரிய தலைவர், இன்னைக்கு வந்து மரத்தமிழர். ஏன்னா தமிழக மக்கள் அவங்கள ஏத்துக்கிட்டு எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு பெரிய தலைவர்களா மாத்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பேச்சே இல்லை.
பேச்சே இல்லை. இன்னைக்கு வி கே பாண்டியன் அவர்கள் நாளைக்கு எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு அரசியல் அதிகாரத்தை கையில் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த இன்சைடர் அவுட் சைடர் பிரச்சனை வராது. நான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன் டிக்ளேர் பண்ணிட்டு யூ கே நாட் ரன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கன்னா, இப்ப நான் இங்க இருக்கேன், எலெக்ஷன் நின்று அக்கௌண்டபிலிட்டி கொடுக்குறேன், வெற்றி தோல்வி உங்க முன்னாடி நிக்கிறேன், நீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா எவாலுவேட் பண்ணணும், எல்லா தலைவரும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க எவாலுவேட் பண்ணுங்க, சர்டிபிகேட்டை புதுப்பிங்க. ஆனால் ஒரிசாவை பொறுத்தவரை வி கே பாண்டியன் அவர்களை பத்தி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அண்ணன் கேட்ட ரெண்டாவது கேள்வி. இப்ப வி கே பாண்டியன் அவர்கள் நான் போக விரும்பலீங்கண்ணா, வி கே பாண்டியன் அவர்களுக்கு அங்க யாரும் சப்போர்ட் பண்றாங்க? உலகத்துல எங்க போய் தமிழ்காரங்க சாதிச்சாலும் முதல்ல பெருமைப்படுறாள் நான் தான். தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தொழிலதிபர் இந்தியாவில் போய் கொடிக்கட்டி பறக்கட்டும், இந்த அரசியல் இதுக்குள்ள வேண்டாம். தேர்தல் காலத்தில் சூடான ரெண்டு கருத்துக்கள், இங்க ஒரு கருத்து அங்க ஒரு கருத்து போயிருக்கும், அந்த கருத்துக்கு ஒரு பதில் கருத்து சொல்லி அது சூடான கருத்தா மாறிடும். நம்ம தமிழ்காரங்க எங்க போனாலும் ஜெயிச்சு வரட்டும், அந்தந்த மாநிலத்தில் கோல் வச்சுட்டும், பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்குள்ள போக வேண்டாம்னு தான் எங்க கருத்து. நாளைக்கு வி கே பாண்டியன் ஜெயிச்சு வரட்டும், ஒரு தமிழராக இங்கிருந்து நான் பாராட்டேன். அண்ணன் நம்ம ஊருக்காரர் அங்கே போய் ஜெயிச்சிருக்காரு, சியோன் கோலிவாட்டில் கேப்டன் தமிழ்ச்செல்வன் ஜெயிச்சிருக்காரு, மும்பை போகிறோம், சியோன் கோலிவாட்டில் தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழ்நாட்டில் பிறந்த ஒரே எம்எல்ஏ மும்பையில் கேப்டன் தமிழ்ச்செல்வன், நீங்களும் கொஞ்சம் அவரை பற்றி பேட்டி எடுக்கணும். மராட்டு இருக்கக்கூடிய இடத்துல சியோன் கோலிவாடு தொகுதியில் ஒரு தமிழர் ஜெயிச்சிருக்காரு மூன்றாவது முறை, அது எனக்கு பெருமை தான். அந்த மராட்டி இருக்கிற ஊரில் நான் தமிழில் போய் பேசிட்டு வர்றேன், ஏன்னா அவர் இருக்கிறனால. அதனால் தயவு செஞ்சு தமிழ் வெர்சஸ் நான் தமிழ் கொண்டு போக வேண்டாம். நன்றி அண்ணா.